வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். மாநில கனவுகள். குறைந்த செலவில் நதிகள் இணைப்பு. இதை அமல் செய்வதன் முக்கிய நோக்கம் நதிகள் இணைப்புக்கான நிதி ஆதாரங்களை திரட்டுவதே. அரசு சார் நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் மருத்துவ சோதனைகள், உடல் பருமன் மற்றும் அவரது வேலைத்திறனுக்கு பங்கம் விளைவிக்கும் சுகவீனம் இருந்தால் கட்டாய ஓய்வு, பாதி சம்பளத்துடன். குடிப்பழக்கம் இருந்தால் டி அடிக்ஷன் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும். ஆரோக்கியமாக இருப்பதற்கான மருத்துவ சான்றிதழ் பெற்ற பிறகே வேலையில் சேர அனுமதி. உடல் ரீதியிலான மருத்துவ பரிசோதனையில் தேறியவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் உலக, தேசிய, மாநில அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், தனியார் துறையின் தாக்கம், அரசு நிறுவனங்கள் தங்களை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம், அதற்கான வழிமுறைகள் குறித்து பயிற்சி மற்றும் தேர்வு. தோற்றவர்களுக்கு பாதி சம்பளத்துடன் கட்டாய ஓய்வு, பிறகு மறுதேர்வு, அதிலும் தோற்றால் நிரந்தரமாக வாழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவது. வேண்டுமானால் அவர்களுடைய குடும்பத்தில் தகுதியுள்ள வாரிசுகள் யாராவது இருந்தால் கருணை அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். மேற்படி அரசு ஆணை வெளியிடும் முன்பாக தற்போதுள்ள காலி இடங்கள், மேற்படி தேர்வுகளில் தோற்கும் வாய்ப்புள்ள ஊழியர்களின் பணியிடங்களை நிரப்பும் வகையில் தேவையான குறைந்தபட்ச தகுதி மற்றும் எதிர்பார்க்கும் குறைந்தபட்ச சம்பள அடிப்படையில் ஆண் பெண்களை தேர்வு செய்து பயிற்சி கொடுத்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்ட்ரைக்கு போயிடுவாங்கள்ல. குறைந்தபட்சம் இளங்கலை பட்டம் படித்து முடித்து 1 வருடத்துக்கு மேல் ஆகாத இளைஞர் மற்றும் யுவதிகளை கொண்டு 11 மாத காலத்துக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் நியமித்து பயிற்சி தந்து அரசுக்கு வருவாய் ஈட்டி தரும் துறைகள், அவை சார்ந்த அலுவலகங்கள் எல்லா இடங்களிலும் அவற்றை நாடி வரும் பொதுமக்களை சந்தித்து பேட்டி கண்டு எங்கெல்லாம் ஓட்ட இருக்கிறது, அதை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று அறிக்கை வாங்கலாம். வீடியோ பதிவுகளாக பொதுமக்களில் 10ஆம் வகுப்பு வரை படித்து 18-35 வயதுக்குள் திருமணமின்றி விவாகரத்தாகி அல்லது மனைவியை இழந்து வாழும் அனைவருக்கும் காவல்துறையின் பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டும். இவர்களை தயார் நிலையில் வைத்து அவர்களுக்கு ஹானரோரியம் போல ஒரு தொகையை வழங்கலாம். குற்றங்கள், குற்றவாளிகள் குறித்த தகவல்களை சேகரித்தல், உள்துறை அமைச்சகத்துக்கு தருதல் இவர்கள் வேலையாக இருக்க வேண்டும். பொதுமக்கள் தாமாக முன்வந்து தம்மை குறித்த விவரங்களை இணையம் வழியே கொடுக்கும் ஏற்பாடு. அந்த நகலுடன் அதன் உண்மைத்தன்மைக்காக ஒரு உறுதிமொழி கையொப்பமும் கட்டாயம். தகவல்கள் தவறெனில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம். உடனடியாக எந்த சரிபார்ப்பும் இன்றி இந்த விவரங்களின் அடிப்படையில் நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களில் வாய்ப்பு அளிக்க வேண்டும். அவ்வப்போது திடீர் சோதனைகளும் அவசியம். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து சிறையில் அடைத்தால் தவறான தகவல் கொடுத்தவர்கள் தங்கள் விண்ணப்பத்தை வாபஸ் பெற்றுக்கொள்வார்கள். அரசு விளம்பரங்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமான தினசரியில் மட்டுமே வெளியாக வேண்டும். இந்த தினசரிக்கு வளரும் எழுத்தாளர்களை குறைந்தபட்ச ஊதியத்துக்கு சுழற்சி முறையில் ஆசிரியர் பணியில் அமர்த்தலாம். அரசு கட்டடங்களை ஒப்பந்த முறையில் தனியார் நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விடலாம். அதிகபட்ச காப்பு தொகையுடன் டைம் ஷேர் முறையில், அதாவது ஆஃபீஸ் டைமை வந்து 6 to 2 PM மாற்றிட்டு 2 மணிக்கு மேலே வேறு யாருக்காவது வாடகை கொடுக்குறது, அதான் டைம் ஷேர். இது மட்டுமல்ல, அரசு கட்டிடங்களை உபரி வருவாய் ஈட்டி தரும் வகையில் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். பொருத்தமான இடங்களில் பேரங்காடிகள், அதாவது ஷாப்பிங் மால்ஸ் நிறுவி அங்கு சூரிய சக்தி, பயோகேஸ், காற்றாலை, மரம் நடுதல் போன்றவற்றிற்கு அனுமதி கொடுக்கலாம்.
பாழடைந்த அரசு கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடம் கட்டி ஒப்பந்த முறையில் உபயோகித்துக் கொள்ள முன்வரும் தனியார் நிறுவனங்களுக்கு உரிய காப்பு தொகையுடன் உடனடி அனுமதி தருதல். அரசு பேருந்து நிலையங்களில் சுற்றிலும் தூண்கள் அமைத்து அதன் மீது பறக்கும் பாலம் கணக்காய் கட்டி அதன் மேல் வணிக வளாகங்களை உருவாக்கி வாடகைக்கு விடலாம். அப்படி இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷாப்பிங் மால், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பஸ்ஸு. வாரத்தில் ஒரு நாளை மாசு எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்க வேண்டும். அரசு பேருந்துகள் தவிர மற்ற அனைத்து வாகனங்களுக்கும் தடை. பாதுகாப்பு, தீயணைப்பு, மருத்துவ அத்தியாவசிய தேவைகளுக்கான வாகனங்களுக்கு விதிவிலக்கு. மிதிவண்டிக்கு வரிவிலக்கு. இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு மாசு வரி. வார நாட்களில் புதுதில்லியில் கேஜ்ரிவால் அரசின் முறையை அமுல்படுத்தலாம். பகையன் பகாயன். காவல்துறை உட்பட அனைத்து துறைகளுக்கும் மக்கள் அளிக்கும் மனுவுடன் அஃபிடவிட் சேர்த்து தர உத்தரவு. 15 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மனுதாரருக்கு உடனடியாக ₹500 நட்டஈடு. தவறான மனு புகார் அளித்தவர்களுக்கு ₹1000 அபராதம். பஞ்சாயத்து கூட்டம் நடக்கும் இடங்கள் முதல் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள காலி இடங்கள் வரை பயன்படுத்தாத நாட்களில் வாடகைக்கு விட்டு வருவாயை பெருக்குதல். அதுவும் அதிகபட்ச காப்பு தொகையுடன். அரசு போக்குவரத்து ஊழியர்கள், முன்னாள் ஊழியர்கள், பயணிகள் இவர்கள் அனைவரையும் உள்ளடக்கி ஒரு கூட்டுறவு சங்கம் அமைத்தல். நுழைவு கட்டணம், வருடாந்திர சந்தா உள்ளிட்ட தொகைகளை அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வட்டியில்லா கடனாக தர ஏற்பாடு. உறுப்பினர்களுக்கு அவரது பயணங்களில் உரிய தள்ளுபடி. இதனால் அரசு போக்குவரத்து கழகம் தன்னை அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்ளும். உறுப்பினர்களுக்கு இது நம்முடையது என்ற எண்ணம் வரும். போராட்ட காலங்களில் பேருந்தை தாக்கவோ எரிக்கவோ தயங்குவார்கள். பாதுகாப்பு தேவைப்படும் அரசு முக்கியஸ்தர்களுக்கான வாகனங்களை தவிர மற்ற அரசு வாகனங்கள் அனைத்தையும் விற்று தொலைத்தல். ஓலா, ஊபர் என்று மாற்று வழிகளில் பயன்படுத்தினால் தேவையில்லாத பல செலவுகளை குறைக்கலாம். அரசு அலுவலகங்களின் வேலை நேரத்தை காலை 6 முதல் மதியம் 2 வரை என்று மாற்றிவிட வேண்டும். அனைத்து அலுவலக நடவடிக்கைகளையும் நெட்காஸ்டிங் செய்ய மக்கள் பார்வையிட வாய்ப்பு தர வேண்டும். ஆடி மற்றும் மார்கழி போன்ற மாதங்களில் நடக்கும் பத்திரப்பதிவுகளுக்கு தாராளமாக சலுகை வழங்குதல். இதுதான் வந்து அடிமை அரசில் முகூர்த்த நாளுக்கு அதிக கட்டணம்னு அறிவித்தானுங்க. ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் ஜப்பான் மாதிரி சிறிய அளவிலான தங்கும் அறைகளை உருவாக்குதல். இஸ்லாமியர்கள் வெளியூர் செல்லும்போது அந்தந்த ஊர் மசூதிகளில் தங்குவது போல் அரசு பணி நிமித்தம் வரும் அரசு ஊழியர்கள் மேலே குறிப்பிட்ட அறைகளில் மட்டுமே தங்க உத்தரவு. ஹோட்டல் பில்லெல்லாம் தரப்படாது. தினசரிகளில் அரைப்பக்கத்துக்கு மிகாமல் விளம்பரம் தரும் நிறுவனங்களுக்கு சிறப்பு வரி. இதேபோல் ஒளி ஊடக விளம்பரங்களுக்கும் வரி. குடியிருக்கும் வீடு, அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கடைகளுக்கான வாடகை ஒப்பந்தம் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். முன்பணம் அரசு சேமிப்பு பத்திரங்களாக மட்டுமே கொடுக்க வாங்கப்பட வேண்டும். பழைய வாகன விற்பனை, கொள்முதல் விஷயத்திலும் பத்திரப்பதவி கட்டாயமாக்கலாம். இது வந்து மொத்தமே வந்து அரசு பத்திரம்னா ஜர்க்காயிருவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50% ஆகுது இந்த சேவிங்ஸ் பாண்டு வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த உரிமங்கள், சான்றிதழ்கள் வழங்கும் விவகாரத்தில் அவசரம், அவசரம் இல்லாதது என பிரித்து அவசரம் 24 மணி நேரத்திற்குள்ளும் அவசரம் இல்லாதவைகள் 15 நாட்களுக்குள்ளும் வழங்க ஏற்பாடு செய்தல். அவசர சேவையின் துரிதம் கருதி தேவையான கட்டணத்தை வசூலிக்கலாம். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் நிறுவனங்கள் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தாத வரை தம்மால் ஏற்படும் மாசை கட்டுப்படுத்தும் வகையில் எத்தனை மரங்களை நட வேண்டுமோ அத்தனை மரங்களை கட்டாயம் நட்டு பராமரிக்கும் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்தது திருமணமாகாதவர்கள், விவாகரத்து பெற்றவர்கள், வாழ்க்கை துணை இழந்தவர்கள், தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதியற்றவரை வாழ்க்கை துணையாக பெற்றவர்கள் போன்றவர்களை இணைத்து சமூக சேவையாற்றும் அணி ஒன்றை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு சிறிய ஊருக்கும் ஒரு சமுதாய கூடத்தை உருவாக்க வேண்டும். அதை குறைந்த வாடகைக்கு, அதாவது வாடகை மின்கட்டணம் இரண்டும் சேர்ந்து
ரூபாய் 500க்கு கூடுதலாக இருக்கக்கூடாது. இதன் பராமரிப்பு பணிகளை அந்த பகுதி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தரலாம். அரசு விருந்தினர் மாளிகைகளின் பராமரிப்பு பணிகளும் இவர்களுக்கே. திருமணம் இன்றி சேர்ந்து வாழ விரும்புபவர்களுக்கு தனி சட்டம் மற்றும் தற்காலிக பதிவு முறை. 50 பேருக்கு மேல் உணவு உண்ணக்கூடிய உணவு விடுதிகள் மற்றும் திருமண மண்டபங்களில் பயோகேஸ் யூனிட் வைப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். வணிக வரி வசூல் அந்தந்த பகுதி வணிகர் சங்கங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் உரிய வங்கி உத்தரவாதத்துடன். சுகாதாரம், நோய் தடுப்பு, நோய் கட்டுப்பாடு தொடர்பான சிகிச்சைகள், குற்றத்தடுப்பு, மனித உறவுகள், தாம்பத்திய வாழ்க்கை, கர்ப்பத்தடுப்பு போன்ற விஷயங்களை கருவாக கொண்டு குறும்படங்கள் தயாரிக்க ஏற்பாடுகள். இதேபோல் குப்பை கழிவு மேலாண்மை, நீர்நிலைகளை பாதுகாத்தல், மழைநீர் சேமிப்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட விழிப்புணர்வு பிரச்சார படங்களை தயாரித்தல். இவற்றிற்கு திரையுலக பிரபலங்கள் ஒத்துழைக்க உத்தரவு. இதற்கான போட்டிகளும் நடத்தலாம். இவற்றை திரையரங்குகள், உள்ளூர் கேபிள் நிறுவனங்கள் கட்டாயம் ஒளிபரப்ப ஏற்பாடு. அரசு ஊழியர்களுக்கு சீருடைகள், சம்பிரதாய உடைகள், கதர் ஆடைகள் கட்டாயம். தலைமை அதிகாரியின் அறைகளுக்கு எல்லோரும் பார்க்கத்தக்க வகையில் கண்ணாடி கதவுகள், ஸ்கிரீன் எல்லாம் போடப்படாது. பாலியல் தொழிலாளிகளுக்கு பால்வினை நோய் தடுப்பு குறித்து உரிய பயிற்சி அளித்து பாலியல் தொழிலையும் அங்கீகரித்து உரிமம் வழங்குதல். மாநிலம் தழுவிய மனித வளம் குறித்த புள்ளி விவரங்களை சேகரித்து மேன் பவர் டேட்டா பேங்க், அதை கணினிமயமாக்க வேண்டும். இதில் பயிற்சி தேவைப்படுவோருக்கு பயிற்சி, சுயதொழில் துவங்க கடன், அதற்கான சந்தை வாய்ப்பு மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு போன்றவற்றை செயல்படுத்துதல். சிறை கைதிகளை வெறுமனே சிறைகளில் அடைத்து வைத்து உணவும் கொடுத்து வெட்டியாய் பராமரிப்பதை விட அவர்களை நகர்ப்புற உள்கட்டுமான அபிவிருத்தி பணிகளில் பங்கேற்க வைக்கலாம். குறைந்தபட்சம் மரம் நடுதல், அரசு தரிசு நிலங்களை சீராக்குதல், ஏரி குளங்களை தூர்வாறுதல் போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தலாம். அது இப்போ வந்து கொரோனா வந்துருச்சு, எல்லாரையும் வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாந்தி காலத்தில் படிப்படியாக செய்கிறதுக்காக கொடுத்த யோசனைகள். இந்த கொரோனா காலத்தில் உடல்நலி லாட்ரி மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதே நான் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போட்டேன். அது மொதல் போஸ்ட்டு மட்டும் கிளிக் ஆயிடுச்சு. அதாவது MK ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனதும் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாப்பில், கலைஞர் பிறந்த நாளைக்கு 4000 ரூபா கொரோனா நிவாரணம் தரணும். நான் வந்து அது வரைக்கும் காத்திருக்காதீங்க, உடனடியாக முதல் தவணையாக ஒரு 2000 போட்டு விடுங்கன்னு போட்டிருந்தேன். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஊரடங்குங்கிறத வந்து மொத்தையாக போடுறாங்க, அப்படி போடக்கூடாது. ஏன்னா எல்லா பயிலும் ஒரே நேரத்தில் வந்து குமிறான், அதே கர்மம் தானே. அதனால் வந்து இந்த கார்பரேஷன்லலாம் வந்து இந்த வார்டு வைஸ் வந்து இந்த ஹேம்லெட்னு சொல்லுவோம், அதாவது ஒரு 7-8 கிராமங்கள் சேர்ந்தது, இந்த மாதிரி இடத்துல வந்து டைம் ஷேர் சிஸ்டம், 6-8 இந்தந்த வார்டு, 8-10 இந்தந்த வார்டு ஃப்ரீ. அங்கே வந்து ஒரு விக்கெட்டை போட்டு விட்டால் போதும், அது அந்த கவுன்சிலருங்களுக்கே தெரியும். அவங்கள கூட வச்சுக்கிட்டு போலீஸ்காரவங்க ஒரு விக்கெட்டை வச்சுக்கிட்டால் போதும், மெயின்டைன் பண்ணலாம். இந்த நேரத்தை வந்து மாற்றலாம், ஜம்பிளிங் மெத்தடு அது மாதிரி பண்ணலாம். அதே போல் இந்த ஜனங்க வந்து வெளியே வரக்கூடாது, ஊரடங்குன்னு போட்டால் வெளியே வரக்கூடாது. இதுக்காக நான் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருந்தேன், அதாவது 100 வீட்டுக்கு ஒரு வாலண்டியர், அது மருந்து தேவையோ அத்தியாவசிய தேவையோ அந்த வாலண்டியருக்கு அவங்க சொன்னால் அந்த வாலண்டியர் மட்டும் வருவார். இப்போ 100 ஃபேமிலியிலேருந்து 100 பேர் வெளியே வர்றதை விட 100 ஃபேமிலிக்காக ஒருத்தன் வெளியே வர்றது சேஃப். இப்படியெல்லாம் செய்யலாம். எப்படி செய்ய வேண்டும் என்றால், இந்த நிவாரணங்கிறது ரொம்ப முக்கியம். நிவாரணம் கொடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே போல் வந்து இந்த டெஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட்டு, வேக்சினேஷன் எல்லாமே டோர் ஸ்டெப்ஸில் பண்ணலாம். இது முதல்ல வந்து இந்த கொரோனாவை ஜெயிச்சாகணும். கொரோனாவை ஜெயிச்சாதான் அதுக்கப்புறம் நிர்வாகத்தை எளிமைப்படுத்துதல், நிர்வாக செலவை குறைத்தல், இந்த வெங்காயம்லாம் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கலெக்டரேட் இருக்குதுன்னு வைங்க, அந்த காலத்தில் வந்து நிலத்துக்கு மதிப்பு எது, ஏக்கரா கணக்கில் கிடக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து பல அரசு கட்டிடங்களுக்கு வந்து வாய்தா போயிருக்கோம்.
ஒரு ஹால் அவ்வளோதான். என்ன ஒரு ஹால்? இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ட்டிஷன் வைக்கிறான்ல, அந்த மாதிரி பார்ட்டிஷனை வச்சு விடு. அது கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். உயர் அதிகாரி வந்து மத்தியில் இருக்கணும். அது திரும்பி பார்த்தா பேன் பண்ணால் எல்லா பயலும் தெரியணும். அது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம், பவர் கன்சம்ஷனை குறைக்கலாம். இப்போ உரிய காற்று வெளிச்சம் வரும்படியாக கட்டடம் கட்டும்போது அங்கே பவர் கன்சம்ஷன் குறையும். இப்போ நிறைய செய்யலாம், பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.